வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 13/11/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு முழு நாளும் பஞ்சமி, அதிலையும் தேய்பிரை பஞ்சமி. வாராகிக்கு ரொம்பவே உகந்த இந்த தேய்பிரை பஞ்சமி தினத்தில் எங்கள் வீட்டில் அனுஷ்டித்த பஞ்சமி பூஜை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல பாலபிஷேகம் பண்ணியாச்சு, அதற்கப்புறமா தீபதூபத்தில் அம்மனை வழிபட்டுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பாலபிஷேகத்தை தொடர்ந்து தயிரில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எரும தயிர் கிடைச்சிது, அதனால் அம்பாளுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இது. எரும தயிரில் தான் வந்து நெய்வேத்தியமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதில் அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்ம தூப தீபம் காட்டி வழிபட்டுடலாம். அதற்கு அடுத்தபடியாக தயிரெல்லாம் நம்ம வந்து தண்ணி வச்சு நல்லபடியாக வந்து அபிஷேகம் பண்ணிடலாம். அதற்கப்புறமா பன்னீரில் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். இப்போ பன்னீர் அபிஷேகத்தையும் நிறைவு பண்ணிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மஞ்சள் அபிஷேகம் பண்ண போகிறோம். மஞ்சள் அபிஷேகம் பண்ணதற்கப்புறமா சந்தன குங்குமத்தோட பூ வச்சு தீபதூபம் காட்டுறப்ப காண கண் கூடி வேணும். தீப ஒளியில் சிறப்பாக காட்சி தந்துட்டுருக்க அம்பாளுக்கு அவளுக்கே ரொம்ப உகந்த மாதுளை முத்துக்களால் அபிஷேகம் செய்ய போகிறோம். வாராகி தேவியினுடைய பிரசாதமாக இருந்தாலும் சரி, அல்லது அபிஷேகத்திற்குரிய மாதுளம் பழமாக இருந்தாலும் சரி, நகங்களை பயன்படுத்தி வந்து உரிக்கவே கூடாது. நகம்படாமல் உரித்த மாதுளை முத்துக்களை வச்சு தான் அபிஷேகமோ அல்லது நெய்வேத்தியமோ தரணும். இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர், பன்னீர், மஞ்சள், மாதுளை முத்துக்கள், இப்படி 5 வகையான அபிஷேகங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இருள் சூழும் பொழுது தான் அம்பிகையினுடைய அந்த உக்கரம் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டயத்தில் சர்வ அலங்காரத்தோடு அம்பிகையின் பூஜை இனிதே நிறைவு. ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமியிலும் அம்பாளை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபட்டோமே ஆனால் நிச்சயமாக வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சவால்களாக இருந்தாலும் அல்லது பெரிய பெரிய துன்பங்களாக இருந்தாலும் நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்கி தருவாள் வாராகி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தேய்பிரை பஞ்சமியில் வாராகி வழிபாடு இனிதே நிறைவு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.